ஹலோ, வணக்கம். வெல்கம் டு நெல்லை ஆச்சி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி பன்னீர் பரோட்டா. இந்த பரோட்டா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ். இதை நீங்கள் தயிர் கூடையும் ஊறுகாய் கூடையும் செஞ்சு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். பன்னீர் பரோட்டாக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துருவோம். நான் வந்து பன்னீர் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, ஹாஃப் லெமன், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், தனியா பவுடர், ஜீரக பவுடர், கரம் மசாலா, சாட் மசாலா, கொஞ்சம் கோதுமை மாவு. நம்ம வந்து இப்போ ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கோம். இந்த கப்பில் வந்து 2-3 பரோட்டா வரும். வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து இப்போ பன்னீர் எடுத்துருக்கேன், அதை நம்ம பவுலில் சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். அடுத்தது இஞ்சி சேர்த்துடலாம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை, அடுத்தது நம்ம லெமன் புளிஞ்சிடலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் இது வந்து கொரியாண்டர் பவுடர், இதையும் சேர்த்துக்கலாம். மசாலா பொடியெலாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, நம்ம இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம். அடுத்தது வந்து நம்ம சாட் மசாலா போடலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டோம், நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம வந்து இப்போ ஃபில்லிங்கை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணலைன்னா வெங்காயம் வந்து ஊசி போயிடும். இதை வந்து நம்ம வதக்கியும் செய்யலாம், பச்சையாகவும் செய்யலாம். ட்ரெடிஷ்னலாக வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து வதக்கிலாம் செய்ய மாட்டாங்க, பச்சையாக தான் பண்ணுவாங்க. சீக்கிரமாக பண்ணி சீக்கிரமாக அவங்க சாப்பிட்ருவாங்க. இந்த பரோட்டா வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஷ், அதனால அவங்க வந்து சீக்கிரமாக பண்ணி சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் அப்போ அதனால நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து வதக்கி செஞ்சிடலாம். நம்ம வந்து இப்போ ஒரு கப் கோதுமை மாவு எடுத்தோம், சப்பாத்தி மாவை வந்து பிசைஞ்சிட்டோம். நம்ம வந்து இப்போ 3 உருண்டை போட்டு காமிக்க போகிறோம் உங்களுக்காக. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வந்து உருண்டை உருட்டிட்டோம். நம்ம வந்து இப்போ பரோட்டா தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும். நம்ம வந்து இப்போ மாவு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம், தேய்ச்சிட்டோம். நம்ம வந்து இப்போ பன்னீர் ஃபில்லிங்கும் வந்து இங்கே வைக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து ப்ளீட்ஸ் மாதிரி பண்ண போகிறோம்.
நம்ம வந்து இப்போ ப்ளீட்ஸ் மாதிரி பண்ணிட்டோம். எக்ஸஸாக இருக்கிற மாவு வந்து நம்ம பிஞ்ச் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஃபீல் பண்ணணும். நம்ம வந்து ப்ளீட்ஸ் மாதிரி பண்ணிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து நம்ம டஸ்ட் பண்ணிட்டு பரோட்டா பண்ண ஆரம்பிக்கலாம். இதை வந்து நம்ம மெதுவாக ஜென்டிலாக பண்ணணும், இல்லைனா ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடும். வாங்க, நம்ம இந்த பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. தவா வந்து ஃபூட் ஆயிட்டுருக்கு. நம்ம வந்து இப்போ போடலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு சுடலாம். அப்போதான் நல்லா முருகலாம் வரும். நம்ம வந்து இன்னொரு பக்கமும் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து இப்போ பிளேட்ல மாத்திக்கலாம். பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதில் வெண்ணெய் தடவுறோம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன்ஸ் வந்து வெண்ணெய் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க பரோட்டா. அதனால வந்து அவங்க வெண்ணெய் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை வந்து நம்ம தயிரும் அண்ட் பிக்கிள் வச்சு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். நம்ம வந்து தயிரோடையும் பிக்கலோடையும் சர்வ் பண்ணலாம். சாப்பிடலாம், இல்லைனா வந்து செக்டர் செக்டராக கூட வெட்டி சாப்பிடலாம், உங்களோட இஷ்டம். நான் வந்து இப்போ செக்டர் செக்டராக தான் வெட்ட போகிறேன். நம்ம வந்து இப்போ வெட்டிட்டோம். அடுத்தது நம்ம வந்து இந்த சைடு வெட்டலாம். ரெடி ஆயிடுச்சு நல்லா செக்டர் செக்டராக. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கெஸ்ட் மீண்டும் அடுத்த கெஸ்ட் எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.